வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.9 பார்க்கலாம். இஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/5 அண்ட் த ஆங்கிள் தீட்டா இஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட், தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் அதர் 5 ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க கண்ணே, மீதி இருக்க 5 ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு சைன் டீட்டாலேருந்து நமக்கு என்னென்ன சைட்ஸ் தெரியும், நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரன்ட். இது ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, டீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரன்ட் அண்ட் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் 3/5. இதுதான் நமக்கு தேவையான க்ளூ. ஓகேவா, இதை வச்சுட்டு தான் மீதி இருக்க ஃபங்க்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ டீட்டா கிவன், டீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்னா, எக்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து சைன் டீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் டீட்டாவும் தான் பாசிட்டிவாக இருக்கும், சரியா? மீதி எல்லாமே எப்படி இருக்குங்கன்னு நெகட்டிவாக இருக்கும். ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் எது? இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிக்கன் பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் இங்கே டேன் அண்ட் காட், இங்கே வந்து காஸ் அண்ட் சீக்கண்ட், ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு சைன் டீட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/5. நமக்கு சைன் தீட்டோட ஃபார்முலா தெரியும் இல்லையாக்கண்ணே, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் நமக்கு தெரியும். அப்போ 3ங்கிறது ஆப்போசிட் சைட், 5ங்கிறது ஹைபாட்னியூஸ் சைட், சரிதானே? அப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா, ஸோ ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிளில் இதுதான் டீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஏபிசின்னு எடுத்துக்குவோம், ஓகேவா? ஸோ டீட்டா கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்னென்ன சைட் தெரியும், சைன் டீட்டா ஆப்போசிட் வந்து 3 அண்ட் ஹைபாட்னியூஸ் வந்து 5. அப்போ இந்த சைட் நம்ம பிசி கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? அப்போ இது நம்ம இப்படியும் பிதாசிரம் அப்படியும் பண்ணியும் போடலாம், அல்லது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியும் போடலாம். புக்கில் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த மெத்தட்லேயே போட்டுக்கலாம், நம்ம ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன தேவை, அட்ஜசன் தெரிய தேவையாக்கணும். அப்போ அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு வரும், சரிதானே? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைபாட்னியூஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 25 மைனஸ் 9 வந்து 16 வரும், ரூட் 16 வச்சு இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ அட்ஜசன் சைடு வந்து 4, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 4னு, சரியாக்கண்ணே? இப்போ நமக்கு தேவையான மீதி இருக்க 5 ரேஷியோவை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களா, டீட்டா லைசன் செகண்ட் குவாட்ரண்ட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், சைனும் கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து 3/5 கொடுத்துட்டாங்க, ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம கொசிகன் டீட்டாவை ஈஸியாக எழுதிடலாம். கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/3, இதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், அதனால் கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/3. சரி, நெக்ஸ்ட் காஸ் டீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் டீட்டாவோட ஃபார்முலா என்ன நமக்கு, அட்ஜசன் பை ஹைபாட்னியூஸா, அட்ஜசன் பை ஹைபாட்னியூஸ். பட் டீட்டா லைசன் எந்த குவாட்ரன்ட் சொல்லியிருக்காங்க, செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரன்ட்ல காஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், அதனால ஒரு மைனஸ் சைன் வரும், ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், -4/5 கிடைக்கும். காஸ் டீட்டா வந்து -4/5 இருந்துச்சுன்னா சீக்கன் டீட்டா என்னவா இருக்கும், -5/4. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண வேண்டியதுதான், ஓகேவா? அகைன் டேன் டீட்டா போகிறோம், செகண்ட் குவாட்ரண்ட்ல டேன் நெகட்டிவ், ஸோ மைனஸ். இங்கே என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஓகே தானே கண்ணே? ஸோ ஆப்போசிட் சைடு அது 3, பை அட்ஜசன்ட் சைடு என்ன 4, ஸோ 3/-3/4 வரும், ஓகேவா? -3/4, மைனஸ் நல்லா தெரியற மாதிரி போட்டுக்கோங்க, -3/4. அப்போ காட்டீட்டோட ஃபார்முலா என்ன வரும், அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண வேண்டியதான், அப்போ -4/3. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.